La 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 la. வணக்கம். இது உங்கள் நமசி சேனலோட குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு பீஸா ஹர்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரிகானோ இல்லைனா மெக்சிகன் மென்ட் அப்படின்ற ஒரு லீஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இதையே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம வீடுங்களே இருக்கிற ஒரு செடி வகை தான். பட் இது வந்து நம்ம வெளியிலேருந்து வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இதோட நேம் வந்து தெரியல. ஸோ அதனால் இது வந்து என்ன அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஆமாங்க, இது வேற எதுவும் கிடையாது. நம்ம வந்து கற்பூர வள்ளி இல்லைனா ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சின்ன பசங்களுக்கெல்லாம் கோல்ட் ஆயிடுச்சுன்னா அம்மா வந்து இதோட ஜூஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதை தான் துண்டு துண்டாக கட் பண்ணி நிழலில் உலர்த்தி இதை வந்து ஒரு ஹர்பாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபாரின் கண்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பீஸா, இந்த சாஸு, சூப் அதெல்லாம் வந்து நம்மளும் சாப்பிட்றதுனால ஸோ இதெல்லாம் வந்து நம்மளும் யூஸ் பண்ணுறோம். பட் இதை வந்து நம்ம கடைகளில் வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குகிறோம். பட் இந்த மெக்சிகன் மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஓரிகானோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஓமவல்லி கற்பூர வள்ளி தாங்க. ஸோ இது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி அந்த லீவ்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நிழலில் உலர்த்தி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து பிஸா ஹர்பா, அப்புறம் வந்து இந்த சாஸ் செய்கிறப்ப இல்லை சூப் செய்கிறப்ப அதில் வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ரொம்ப சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.